ஏண்டி தானா முந்தா நாள் உன் தலையில மூணு மரக்கா பேனு மொழுமொழுன்னு இருந்துச்சு, இன்னைக்கு நாடி ஒரு பேனை கூட காணா இல்லையா? நேத்து எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு போனாருல்ல, அங்க மாத்திட்டியா? சரி சரி, இவ என்னடி உம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கா ஏண்டி? சரியாண்டி, அதை ஏன் கேக்குறீங்க ஆச்சி? இவன் மகன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு ரெண்டு நாளா பச்சை தண்ணி பல்ல படாம உட்கார்ந்துருக்கா. அடி போடி பைத்தியக்காரி, புள்ளைய பெத்துட்டா மட்டும் பத்தாதடி, கை கடக்கமா வளர்க்கவும் தெரிஞ்சுக்கணும். என் பிள்ளைய எடுத்துக்க, எனக்கு என்னடி குறை வச்சிருக்கான்? உங்குற சோத்துக்கு குறை வச்சிருக்கானா? உடுத்துற துணிக்கு குறை வச்சிருக்கானா? ஆறு புள்ள பெத்தவளுக்கு தெருவுல சோறு, ஒரு புள்ள பெத்தவளுக்கு உரியல சோறுன்னு சும்மா சொல்லிருக்கிறாங்க. ஏன் ஆச்சு, இந்த வீட்டுக்கு குடி வந்து 15 நாள் ஆகுது, ஒரு நாள் கூட உன் பிள்ளை இந்த வீட்டுக்கு வரலையே. பெருசா பிள்ளைய பத்தி பேசிக்கிறிய. என் பிள்ளை வந்துட்டான், என் பிள்ளை வந்துட்டான், என் பிள்ளைக்கு 100 எந்திரிச்சு பாருங்கடி. என் பிள்ளைய வாயா ராஜா, ஐயோ என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. பாருங்கடி பாருங்கடி என் பிள்ளைய, என் புள்ள முக அழக பாக்க 3 ஊரு வேணும், நடை அழக பாக்க 4 ஊரு வேணும். ஐயோ என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. ரொம்ப நேரம் நிக்காத வாயா, வா வா வா, அப்புறம் வரேன் அப்புறம் வரேன். கோச்சுக்கிட்டு போயிட்டானே, ஏன் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே திரிவான்னு சொல்லுவியே? சண்டை கிட்ட போட்டியா? சண்டை போடாம என்ன பண்ண சொல்ற? அரசாங்கத்துல வேலை கொடுக்கறாங்கன்னு சொல்லி எழுதி போட்டுட்டு காத்துக்கிட்டே இருந்தான். ஆறு எப்ப வத்துறது, மீன் எப்ப பிடிக்கிறது, என்னமோ பெத்த கடமைக்கு நாலு எழுத்து படிக்க வச்சோம். வேலை கூடவா வாங்கி கொடுக்க முடியும்? அதுங்களே பொறுப்பா தேடிக்க வேண்டியதுதான். இந்த தாய்க்கு என்ன செய்யும், என்னென்ன செய்யும், என்ன பின்னாடி செய்யும்? தமிழ் கடா மத்தா யாருக்கா சந்தேகம் இருந்தா கூட்டத்துல இருந்து ஒருத்தங்க உள்ளே வாங்க. இந்த கூட்டத்திலே ஒரு பையிரான், அவன் உங்க முன்னால கூப்பிட போறேன். அரே சைத்தான், அவரே அரே வாயின் தப்பக்கம் வரமாட்டேன், 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 ரத்தம் கக்கி சாக போறேன். ஓம் ரீம் சால்பத்திரி மால்பத்திரி காளி மூலி கல்கத்தா சூலி. நல்லா கவனிங்க, இப்ப பையன் மந்திரத்திலே கட்டுப்பட்டுட்டான். இப்ப பேசுவானா? பேச மாட்டான். செத்து புட்டானா? இல்ல உயிரோட தான் கீரா. இப்ப பேசவே மாட்டான். பேச வைக்கிறேன், எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. குடுக்கலாம், ஆனா பொண்டாட்டி இடுப்புலயே கட்டணும், புள்ளைக்கு கையிலே கட்டணும். அரே சைத்தான், என்ன முழிக்கிறே? யோ சைத்தான் முழிக்கலையா? நான் முழிக்கிறேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு 10 வருஷம் மாட்டியா? உடனே இப்படி பண்ணிக்கலாம, பொண்டாட்டிக்கு கையில கட்டிடுறேன், புள்ளைக்கு இடுப்புல கட்டுறேன். மாத்தி கட்டின மந்திரம் மாறி போயிடும், அப்புறம் உன் கதை நாரி போயிடும். எல்லா கதையும் நாரி போய் தாண்டா வருது. ஏன் ஆளுக்காளுக்கு மிரட்டுறீங்க? டியூட்டியில இருக்கிறா? அரே அப்புறம் தான் டியூட்டி, முதல்ல தாய்த்தே பொடி துட்டா ஏடு. எந்த சைத்தானும் பாக்கெட்ல பிளேட வச்சிருச்சு. நிகழ்ச்சியை நிறுத்துங்கள், தலைவர் கருத்துரை ஆட்டட்டும். அன்பிற்கும் அன்பிற்கும் இனிய தோழர்களே, இளம் சிங்கங்களே, நாம் அடுத்தவன் பாக்கெட்டையும் துச்சமாக மதிக்க கூடாது. அதே ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், இப்பவும் நான் சொல்றேன், நாளையில இருந்து திருடுறத விட்டுடு, இல்லாட்டி இன்ஸ்பெக்டர் பொண்ணோட சுத்துறத விட்டுடு, அதுக்கப்புறம் இஷ்டம். இனிமே நம்மால உடம்பு எதுடி? என்னடி பாதி வழியில வந்து முடியலன்னா இப்படி? நீ தான ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறேன்னு காலேஜ்ல பேர் கொடுத்தேன், நீயும் ஓடி பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஏய் ப்ளீஸ், இன்னும் 2 கிலோமீட்டர் தானே வாடி. என்னால 2 இன்ச் கூட ஓட முடியாது. ஜோக் சொல்லட்டுமா? வாட கொஞ்சம் காட்டுறியா? அவ்வளோ தானே, காலேஜுக்கு வா, போட்டோவே காட்டுறேன். ஏய் வாடு, கமல் மாதிரி இருப்பாரா? கமல் என்னடி, கமலை விட ஸ்மார்ட். ரஜினி மாதிரி? ரஜினியை விட ஆக்டிவ்டி. என்ன அப்படி பாக்குற? பஞ்சாயத்துக்கு அவர் தான் இன்னொரு சித்தப்பா இருக்காரு. உங்க குடும்பத்துல எல்லாரும் பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, ஆனா நீங்க தான் பிக் பாக்கெட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு யோகிதை இல்ல. என்ன ட்ரீட் பண்ணிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. ஸ்டாப் இட். எஸ் நான் தேடுறேன் தான். இல்ல சொல்லியே கெட்டும் பட்டணம் போது சொல்லுவாங்க, ஆனா நான் பட்டணத்துக்கு வந்து கெட்டு போயிட்டேன். யாரோ செய்த திட்டுக்காக என்னைய சம்பந்தப்பட்டு ஜெயில தள்ளதே உங்க அப்பன் தான். ராத்திரி 12 மணிக்கு மேல மவுண்ட் ரோட்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சினிமாவுக்கு போனீங்க? 12 மணிக்கு மேல? ஆமா சார். எந்த வீட்ல போய் திருடிட்டு வந்தீங்க? ஜெயிலுக்குள்ள வந்தவெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுறான். நாலு கம்பிக்குள்ள வந்தனே நடந்த பத்தி நினைக்க கூடாதுரா. உன்பெட்ட மனச புகை போட்டு ஆத்துப்பா. யாரு சம்பந்தம் இல்ல, திருடிட்டு நான் தான் எவன்டா ஒத்துக்கிறான். எல்லாம் கோர்ட்ல போய் பேசிக்கலாம். கொண்டாடக்கையா சொல்லுங்க சார். கவலைப்படாம நீ வெயி, நான் கவனிச்சுக்கிறேன். எந்த கோர்ட் சார்? முறைகள் பார்த்தா சைதா பண்ணு தெரியுது. நீ கை வேமா, நான் கவனிச்சுக்கிறான். நீ வெயி. தப்பு பண்ண ஜெயிலுக்கு போனா திரும்பி வருவான். ஆனா நான் தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு போனதாலே என்னவோ, திரும்பி வரும்போது திருட நான் வந்துட்டேன். அப்புறம் அதே எனக்கு வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற சொப்ன, என்னைக்கு நான் உன்னை மனசார நினைச்சனோ அன்னைக்கு நான் திரும்பிட்டேன். பிகாஸ் ஆஃப் யூ இன்னைக்கு சமூகத்துல நானும் ஒரு மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் ஆஃப் யூ. கை நீட்டா மாமல் கொடுக்குற கடைக்காரங்கிட்ட கூட இப்ப கால் கடுக்க நின்னு வேலை கேட்கணும். ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ. என்ன பெத்துட்டோமேனு கண்ணீர் விட்டுட்டு இருந்த எங்க அம்மா கூட இப்ப ஆனந்த கண்ணீர் விடுறாங்களே. ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ. இப்படி பிகாஸ் ஆஃப் யூ எத்தனை தடவை நான் சொல்ல முடியும்? ஐ கேன் ரிப்பீட் தி சேம். யூ பிலீவ் இட் ஆர் நாட், என்னைக்கு நான் உன மனசார நினைச்சனோ அன்னைக்கே இந்த சுந்தர் மாறிட்டான். என்னடி சொப்பனா, எனக்கு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு, அதை விட நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. திருக்கோடியில் இருக்கிற டீ கடை நாயர்ல இருந்து இந்த வட்டார கலெக்டர் வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும். அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு ஒரு பிக் பாக்கெட்டோட ஒரு பொறுக்கியோட ஊரை சுத்துறேன்னா அந்த அசிங்க எனக்கு மட்டுமல்ல உனக்கும் தான். டாடி, அவர் பழைய சுந்தர் இல்ல, திருந்திட்டாரு. அவர் திருந்ததுக்கு காரணமே நான் தான். ஒரு திருடன் எப்ப திருடுவான், எப்ப திருஞ்சிட்டுதா சொல்வாங்கறதெல்லாம் உன்ன விட எனக்கு தான் நல்லா தெரியும். அத புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்தாது. டாடி, நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்க. ஒரு பொண்ணு தனியா சந்திரமண்டலத்துக்கே போயிட்டு வர முடியுங்கிற இந்த காலத்துல அவ கட்டிக்க போற புருஷனை கூடவா தேர்ந்தெடுக்க முடியாது? டாடி, நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. எதுதா பேசுற? நீ என் ரத்தத்துல பிறந்த பொண்ணுதாங்கிறது எந்த அளவுக்கு நீ நம்புறியோ அந்த அளவுக்கு என் பேச்ச கேட்டு நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் உயிஷ்டம். என்ன
என்ன சார் வேணும்? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். இப்பதானே சார் சாப்பிட்டு போனீங்க? சொன்னதை கொண்டு வாயா. ஓகே சார். எனக்கு சரிசமமா உட்காரணும்னு கூட உனக்கு தோணல. நீ என் வீட்டுக்கு மருமகனா வரப்போறியா? மாமனார் வச்சேன்னு மரியாதை கொடுத்தேன், நீங்களே உட்காருன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. என்னமா சாப்பிட்றீங்க, காஃபியா டீ? பாய்சன் எனக்கு இல்ல உனக்கு. நீ நிறைய சினிமா பாப்பேன்னு நினைக்கிறேன். சினிமாவில தான் பணக்கார பொண்ண ஏழை பையன் காதலிப்பான், உடனே பணக்கார அப்பா அந்த ஏழை பையனுக்கு பணத்தை கொடுத்துட்டு என் பொண்ண மறந்துடப்பான்னு கெஞ்சுவான். ஆனா பணத்தை கொடுத்துட்டு கெஞ்சறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்லை. சிட்டியில இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதனை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன், அனுபவமே இருக்குமே. சாப்பிடுங்க சார். உன் சொந்த ஒரு காவலூர் தானே. 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, 7:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, 10:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுதில்ல? நாளைக்கு காலையில் நான் நிச்சயமா இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு 3 டிக்கெட் வேணுமே. எனக்கும் எங்க அம்மாக்கும் 2 டிக்கெட், உங்க பொண்ணுக்கு 1 டிக்கெட். உங்க அம்மாவுக்கு நீ ஒரே புள்ளைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா ஊர் போய் சேர். நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க தயாரா இருப்பீங்க இல்லையா? சொல்லு. நான் உங்களை மறந்துட்டேன், நீங்களும் என்ன மறந்துட்டீங்க? அந்த பயலை பிடிச்சு 6 மாசம் உள்ள தள்ளிட்டு அதுக்குள்ளார என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறேன். என்னடா சொல்ற? தப்பா சரியான தயவு செய்து கேட்காதே. இதை தவிர எனக்கு வேற வழி தோணல. சொப்னா, சுந்தர் செத்து போயிட்டம்மா. நான் செத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிந்தே. இதுக்கு பேர் தான் காதல். என்னமோ சொன்னியே, நான் உங்களை மறந்துட்டேன், நீங்க என்ன மறந்துங்கன்னு சொன்னியே. சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொல்லு. தயவு செஞ்சு என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. எதுக்காக அவரை கூப்பிடுறீங்க? நீ சுமாரமா கான்ஸ்டபிள், என்னால கையை கட்ட. ஆமா
நீ ஏதோ உன் வீட்டுல கூட திருட போச்சு, அத கூட இவன் தான் திருடப்பான் போலக்கு. திருட்டு பிள்ளை பெற்றதுக்கே இந்த பேச்சு பேசினால, நல்ல பிள்ளை பெற்றிருந்தா. உப்பு இல்ல ரொம்ப ரோஷக்காரமா அதனாலதான் ஒருத்தனை கைய வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். சாப்பாட்டுல உப்பு இல்லன்னு தகராறு பண்றான். இன்னொருத்தன் சாப்பாடே வேணான்னு தகராறு பண்றான். இந்த சாகடிச்சிருங்கன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் சார். நீ செடியிலிருந்து ரோஜாவை பறித்தாய், பூவை உன் தலையிலும் முல்லை என் இதயத்திலும் அல்லவா செருகிவிட்டாய். காதல் ஒரு போராட்டம், ஆரம்பிப்பது சுலபம், நிறுத்துவது கடினம். இருவரும் சேர்ந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு பெயர்தான் காதல். காதல் இல்லாத வாழ்க்கை பூக்கள் இல்லாத பூந்தோட்டம். காதல் வெற்றி பெற்றால் ஒரு பெண்ணின் கழுத்தில் கயிறு தொங்கும், தோல்வியிட்டால் கயிற்றில் கழுத்து தொங்கும். ஜெயில் ஒண்ணு புதுசு இல்ல சார், இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை கேஸ் வந்திருக்கா சார். அப்பெல்லாம் இவன் அடிக்கிற லூட்டியும் கலாட்டாவும் மற்ற கைதிகளுக்கு தமாசாவும் பொழுதுபோக்காக இருந்தது சார். ஆனா இப்போ நேர்குமாரா இருக்கா சார். எதுக்காக சாப்பிட மாட்டேங்கிற? நான் சாகணும். தற்கொலையை சட்டம் அனுமதிக்காது. பொய் கேஸ் போட்டு ஜெயில தள்ளுறது மட்டும் உங்க சட்டம் அனுமதிக்குமா சார்? ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் போகலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடக்கூடாது. நீ என்ன ஃப்ரெண்டா எடுத்துட்டாலும் சரி, பிரதரா நினைச்சுட்டாலும் சரி, உனக்காக ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன். சாப்பிடவா.